friends, welcome to Food and Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னா உங்க வைஃபை ரவுட்டரை எப்படி வைஃபை ரிப்பீட்டரா இல்ல எக்ஸ்டர்னலா மாத்துறது பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு ஓல்டு வைஃபை ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒயர்லெக்ஸ்லயோ இல்லை குக்கில் செல் பண்ண பார்ப்பீங்க, அப்படி தூக்கி ஓரமாக வைக்கலான்னு பார்ப்பீங்க. அது எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ரிப்பீட்டராக யூஸ் பண்ணலான்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வைஃபை ரிப்பீட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட மெயின் ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரூமில் இருக்கீங்க, ஆனால் ரூமில் சிக்னல் சரியாக கிடைக்காது, இல்லை விட்டு விட்டு கிடைக்கலாம். அப்போது அந்த நேரத்தில் ரிப்பீட்டர் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து, அதாவது மெயின் ரவுட்டர்லேருந்து அந்த சிக்னலை வாங்கி உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதை நீங்கள் ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிப்பீட்டர். ஓகேங்களா, வைஃபை ரிப்பீட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைஃபை ரிப்பீட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து வர சிக்னல் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்டாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வைஃபை ரிப்பீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் ஆகும். சிக்னலே கிடைக்காத இடத்துல நீங்கள் வைஃபை ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து வைஃபை ரிப்பீட்டர் வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைச்சாதான் உங்கள் வைஃபை ரிப்பீட்டர் அந்த ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து வந்த சிக்னலை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாயிண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீலிங் மோடத்தையும் என்னோட டிபி லிங்க் மோடத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிபி லிங்கை தான் நான் வந்துட்டு இப்போ ரிப்பீட்டராக சேஞ்ச் பண்ண போகிறேன். வாங்க கான்ஃபிகரேஷனில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீலிங்கோடைய செட்டப் பேஜுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. டீலிங்கோடு நான் ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நெட் கனெக்டட்ல இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா டீலிங்கோட வைஃபையும் வந்து எனபிளில் தான் இருக்குது என்னோடது. ஸோ நான் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணல, ஏன்னா நான் ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு வைஃபை மூலமாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணலாம். இப்போ வந்து வெப் ப்ரௌசரில் போயிடலாம். ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஐபி அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஐபி அட்ரஸும் ஒவ்வொரு ரவுட்டருக்கு நடி கொடுத்துருப்பாங்க, யூசர்னே பாஸ்வேர்டு எல்லாமே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஐபி அட்ரஸ் போட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். டீலிங்கோட யூசர்னே பாஸ்வேர்டு வந்து கேட்குது. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தனா செட்டப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐபி அட்ரஸ் வந்து 192.168.0.1 தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். நெட்ஒர்க் செட்டிங், நெட்ஒர்க் செட்டிங்கில் போனீங்கன்னா ரவுட்டர் ஐபி அட்ரஸ் ஒன்று காட்டுதுங்க இல்லையா, அதுதான். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு நோட் பேடில். நான் வந்து ஜஸ்ட் டி லிங்க் ஐபின்னு போட்டு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நோட் பண்ணிட்டோம். நம்ம ஐபி அட்ரஸ் ஏன் நோட் பண்ணுறோன்னா, நம்ம டிபி லிங்கோட ஐபி அட்ரஸும் இந்த ஐபி அட்ரஸும் சேமாக இருந்தால் கூட உங்கள் வைஃபை ரிப்பீட்டர் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒயர்லெஸ் செட்டிங் போயிடலாம். ஒயர்லெஸ் செட்டிங் இதில் மேனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுவலில் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆட்டோ சேனல் ஸ்கேனுன்னு இருக்குது, அது வந்து எனபிளில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எனபிளில் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வைஃபை ரவுட்டரில் ரிப்பீட்டராக மாற்றுறீங்க இல்லையா, அதுலேயும் நீங்கள் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணனால சேனல் 10ன்றது காட்டுது. அதே சேனல் அங்கே 10ன்றிருந்தா உங்கள் வைஃபை வந்து ரிப்பீட்டராக அங்கே வந்து ஒர்க் ஆகும். டிபி லிங்கில் இங்கே 10ன்றிருந்துட்டு அந்த டிபி லிங்கில் பார்த்தீங்கன்னா 5ன்றிருந்துச்சுன்னா அப்பவும் வைஃபை வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதனால் ஆட்டோ எனபிள் வந்து எடுத்துருங்க. டிசபிள் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் சேனல் 10ன்றதை நான் எக்ஸாம்பிள் 11ஆக வந்து மாற்றிக்கிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டிங்ஸ் வந்து சேனல் 10-11 வந்து சேவ் ஆகிடுது. இதையும் வந்து நோட் பண்ணல வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சேனல் 11. இப்போ டிலிபி லிங்க்குடைய ஐபி அட்ரஸும் நோட் பண்ணிட்டோம், சேனலும் நோட் பண்ணிட்டோம். ஸோ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னோடய ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிசபிள் பண்ணிட்டோம், வயலில் சேனல் 11 தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம டீலிங்லேருந்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து டிபி லிங்கை வந்துட்டு செட்டப் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போது உங்கள் டிபி லிங்கோடைய வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பனில் வச்சுருக்கேன், நான் அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரிப்பீட்டராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெறும் உங்கள் டிபி லிங்கை அடாப்டர் ஜஸ்ட்டு எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ரிப்பீட்டராக அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டீப் லிங்க் வைஃபை ரவுட்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் இன்டர்நெட் வந்து நோ இன்டர்நெட்னு காட்டுது. ஓகேங்களா, இப்போ இதை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டீப் லிங்கோட ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள், இல்லாட்டி ரவுட்டரில் என்ன அட்ரஸ் கொடுத்துருவாங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய டிபி லிங்க் லைஃப் வைஃபை .net என்னுடைய ஐபி. ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணுனேன்.
யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. உங்கள் ரவுட்டர் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு போனதுக்கப்புறம் லாகின். லாகின் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லேன்னு இருக்குங்க இல்லையா, இங்கே பாருங்கள் ஐபி அட்ரஸ் பாருங்கள் 192.168.0.1. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி நோட் பேடில் சேவ் பண்ணது இல்லையா, டி லிங்க்காக இப்போ டிப் லிங்க்காக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன நோட் பண்ணோன்னா டீப் லிங்கோட ஐபி அட்ரஸும் டீப் லிங்கோட ஐபி அட்ரஸும் சேமாக இருக்குது. இப்படி ரெண்டுமே சேமாக இருந்தால் கூட உங்கள் வைஃபை ரிப்பீட்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வைஃபை சிக்னல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணவே பண்ணாது உங்கள் ரிப்பீட்டர். அதனால் இந்த டீப் லிங்கோட ஐபி அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நெட்ஒர்க், அதில் லேன். லேனில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்குங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் 1 இருக்குது, நான் இதை 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரவுட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே உங்கள் ஐபி அட்ரஸ் வந்துட்டு 2 வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது, ப்ளஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. இப்போ லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா 2 மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ், ஒயர்லெஸ் ஆப்ஷன் போயிருங்க. அதில் ஒயர்லெஸ் செட்டிங், அதில் ஒயர்லெஸ் நெட்ஒர்க் வந்து நான் டிபி லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். ரீஜியன் நீங்கள் தேவைப்படணும் மாற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம். நான் இந்தியன் மாற்றிக்கிறேன். இங்கே சேனல் விட்டு வந்து ஆட்டோ, அது நம்ம தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஆட்டோன்றது. ஸோ நம்ம இங்கே டிபி லிங்க் வந்து சேனல்லாம் செட் பண்ணியிருக்கோம்னா 11 சொல்லி செட் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கே நீங்கள் வந்து செட் பண்ணணும், 11 சொல்லி செட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சேனல் ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நீங்கள் எப்போ ஒய்ஃபை வந்து நீங்கள் ரிப்பீட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணாலும் கரெக்டாக அந்த சேனலுக்கு வந்து போய் அந்த ரிசீவ் பண்ணணும். ஆட்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசீவ் பண்ணாது. சப்போஸ் நான் டி லிங்க் வந்துட்டு ஆட்டோவில் கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேனல் மாற்றிடும், அப்புறம் இந்த சேனலும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால் உங்கள் வைஃபை வந்து ஒர்க் ஆகாது ரிப்பீட்டர். ஓகேங்களா, சேனல் 11 மாற்றிட்டதுக்கப்புறம் இங்கே என்னபிள் டபிள்யூடிஎஸ் பிரிட்ஜிங்னு இருக்குங்களா, அதை வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க. என்னபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்வேன்னு சொல்லி காட்டுது இல்லையா, சர்வே கிளிக் பண்ணுங்கள். இங்கே சர்வே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் என்னென்ன வைஃபை இருக்கோ அது எல்லாமே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்டெல் அண்ட் நம்ம டி லிங்க் மெயின் வைஃபை ரவுட்டருடைய சிக்னலையும் இங்கே காட்டுது. ஜஸ்ட் நீங்கள் அதில் போய் கனெக்ட்னு கொடுங்க. ஏன்னா இது இந்த சிக்னலை தான் நம்ம வந்து ஒய்ஃபை ரிப்பீட்டருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம டிபி லிங்க்கு சாரி டி லிங்க்கு ஆல்ரெடி நம்ம ஒய்ஃபை வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த டி லிங்கோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்னவோ அதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்டர் பண்ணுறேன், சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே என்னபிள் இருக்கு இல்லையா, அது வந்து டிசபிள்னு கொடுங்க. டிசபிள்னு கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகலை, ஏன்னா இது ரீபூட் பண்ண ஆப்ஷன் கேட்குது. ஸோ நீங்கள் ரீபூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ நம்ம பண்ண எல்லா செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ரீபூட். ரீபூட் பண்ணுமான்னு கேட்குது, ரீபூட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை ரவுட்டர் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா செட்டப் பேஜ் தான் கேட்குது. நம்ம செட்டப் பேஜ் வந்து இப்போ நம்ம போக தேவையில்லை. இப்போ திருப்பி போகணுன்னா நீங்கள் வைஃபை வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும் வேண்டாம்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அது கூட நெட் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் வைஃபை, இங்கே பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் காட்டுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் சிக்னல், கனெக்ட். இங்கே பார்த்தீங்களா இன்டர்நெட் கனெக்டட்னு வருது. ஓகே, நம்ம ஒய்ஃபை வந்துட்டு டி லிங்க்லேருந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குது. இதுதாங்க ஒய்ஃபை ரிப்பீட்டர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வேணா நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன்.
Need a professional logo for your brand? I've used the new Wix logo maker. Okay friends, பாத்தீங்களா நெட்வொர்க் ஆகுது. நம்ம D-Link உடைய Wi-Fi TP-Link ரிசீவ் பண்ணி ரிப்பீட்டரா மாத்திட்டோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிபிலிங்கோட வைஃபை சிக்னல் மொபைலில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்னோடது 50 Mbps, ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குதுன்ற செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லோட் ஆகுது. ஓகே ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா இந்த 50 Mbps ஸ்பீடு தான். பார்த்தீங்கன்னா நியர்பை 50 Mbps கிட்டே வருது ஸ்பீடு. இது ரிஃபிட்டராக சேஞ்ச் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்பீடு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணாலே போதும் உங்கள் ரிப்பீட்டரை, அது நெட் நல்லாவே ரிசீவ் பண்ணி கொடுங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய 50 Mbps டவுன்லோட் ஸ்பீடும் சரி அப்லோட் ஸ்பீடும் சரி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிப்பீட்டர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன் வீடியோ பார்த்தீங்க, வைஃபை ரிப்பீட்டரை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நம்மளுடைய டிபிலிங் வந்து வைஃபை ரோட்டானு வைஃபை ரிப்பீட்டரை சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எங்கெல்லாம் போர் சிக்னல் கிடைக்குதோ அந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சிக்னலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய மூணே விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்று, ரெண்டு வைஃபை ரோட்டரோடைய ஐபி அட்ரஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. ரெண்டு, வைஃபை சேனல் ரெண்டுமே சேமாக இருக்கணும். மூணாவது, எந்த ரவுடரை நீங்கள் ரிப்பீட்டராக சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதோடைய டிஹெச்சிபி ஆப்ஷன் வந்து டிசபிள் வைக்கணும். இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வைஃபை ரிப்பீட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.